தெய்வத்தின் குரல் நான்காம் பாகம். குரு, இதில் யார் யார் வாய் கேட்பினும் என்ற தலைப்பில் வாசிக்கிறேன். ஆதிகாலத்தில் எப்படி படிப்பை ஜாதி சம்பந்தமில்லாமல் வைத்திருந்தார்கள் என்பது ஒரு கொள்கையிலிருந்து தெரிகிறது. கல்வியை, அதாவது விஷய ஞானம் பெறுவதை அந்த பூர்வ காலத்தில் எவ்வளவு பெரிதாக மதித்திருக்கிறார்கள் என்பதும் இதிலிருந்து தெரிகிறது. அதாவது ஒரு ஜாதியார் தங்களிடம் இல்லாத அல்லது முற்காலத்தில் இருந்து பிறகு நஷ்டப்பட்டு போன வித்தியைகளை எந்த ஜாதியாரிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம் என்று தர்மசாஸ்திரங்கள் தாராளமாக அனுமதித்திருக்கின்றன. நல்ல வித்தியை ஒன்றையோ அல்லது உயர்ந்த தர்ம பண்பு ஒன்றையோ அல்லது ரொம்பவும் உத்தமமான கன்னிகை ஒருத்தியையோ எந்த ஜாதியரிடமிருந்தும் பெற்றுக்கொள்ளலாம் என்று மனுவே சொல்லியிருக்கிறார். ஆனால் இதில் கன்னிகை விஷயம் மாத்திரம் இந்திரிய சம்பந்தமாக காதல் கீதல் என்று போய் அப்புறம் அதற்கு சப்பை கட்டு கட்டுவதற்காக அந்த கன்னிகைக்கு உத்தமமான சம்பத்தை கல்பித்து கிருத்திரிமங்கள் செய்ய இடம் கொடுத்து விடுவென்பதால் பிற்பாடு தர்மசாஸ்திரத்தில் இவ்விஷயத்தில் வர்ண தர்மத்துக்கு விரோதமாக போகவே கூடாது என்று வைத்துவிட்டார்கள். ஆனால் தர்மம், வித்யை, அதாவது அறிவு, அறம் இரண்டையும் பிராமணன் கூட அப்பிராமணனிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அறமும் அறிவு நூலால் வருவதே, அறிவு நூலின் பயனும் அறத்துக்கு உதவ வேண்டுவதே. ஆகையால் இவற்றை பிரித்து கூட சொல்லக்கூடாது. அந்நிய தேசத்தினரோ காட்டுமிராண்டிகளோ ஒரு பிரதேசத்தில் உள்ள பிராமண வித்வான்களையெல்லாம் ஒழித்துவிட்டால் அல்லது வேறே ஏதோ காரணத்தால் ஒரு பிரதேசத்தில் பிராமணர்களுடைய வேதாபியாசம் நின்று போய்விட்டதென்றால் இப்படிப்பட்ட ஆபத்து காலத்தில் பிராமணனாக பிறந்தவன் அங்கேயுள்ள சத்திரியர்களிடமோ வைசியர்களிடமோ வேதத்தையே கூட கற்றுக்கொள்ளலாம் என்ற அளவுக்கு மனு போயிருக்கிறார். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று திருக்குறளில் சொல்லியிருக்கிறது. எந்த விஷயமாகட்டும் அதை யார்தான் எடுத்து சொல்லட்டும் அதன் சரியான தாற்பரியம் என்னவென்று பார்த்து தெரிந்து கொள்வதே புத்திசாலித்தனம் என்று அர்த்தம். இப்படி சொன்னதால் முதலிலேயே எந்த ஒரு வித்தியையையும் தப்பு என்று ஒதுக்கி வைத்து விடாமல், அதாவது ஏதாவது உசந்த கருத்து இருக்குமோ என்று ஆலோசிக்க வேண்டும் என்று ஏற்படுகிறது. அதேபோல போயும் போயும் இவர்களிடமா கற்றுக்கொள்வது, இவர்கள் சொல்லியா கேட்பது என்றெல்லாம் நினைக்காமல் சொல்வதில் தாத்பரியம் இருந்தால் எடுத்துக்கொள்வோம் என்று நினைக்க வேண்டும் என்றும் ஏற்படுகிறது. இந்த இரண்டு பண்புகளையும் தர்மசாஸ்திரங்களில் வெகுவாக ஆதரித்து வற்புறுத்தி இருக்கிறது. விஷயம் இருக்கிறதா என்று பார்க்கிறேன் என்று பொய் சமாதானம் சொல்லிக்கொண்டு கண்ணா பின்னா சமாச்சாரங்களை கூட ஒருத்தன் படிக்கலாம். அதாவது எப்பொருளையும் படிக்கலாம், ஆனால் உசத்தி தாழ்த்தி பார்க்காமல் யார் யார் வாய் கேட்பது லேசில் முடியாது. அதனால் இந்த அம்சத்தை சாஸ்திரம் நன்றாக அழுத்தம் கொடுத்து சொல்லியிருக்கிறது. கோபத்திலே கொக்கையெரித்த கொங்கணா ஒரு ஸ்திரீயிடமிருந்து அநேக தர்மங்களை தெரிந்து கொண்டு அப்புறம் அவள் வார்த்தைப்படி பாக்கியிருந்த தர்மங்களை ஒரு கசாப்பு கடைக்காரனிடம் கேட்டறிந்ததாக மகாபாரதத்தில் இருக்கிறது. அந்த கதையை விட நம் பூர்வீகர்கள் அறிவுக்காக யார் யார் வாய் கேட்கவும் தயாரா இருந்ததற்கு பெரிய சான்று வேண்டாம். அடுத்தது இன்னொரு உண்மை. இவ்வாறு பிராமணர்களுக்கும் போதிக்கக்கூடிய அளவுக்கு விஷயமறிந்த நாலாம் வர்ணத்தினர் இருந்திருக்கிறார்கள். அவர்களிடம் போய் நீ கற்றுக்கொள்ளலாம் என்று தர்மசாஸ்திரங்களே குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு இருந்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து இன்னொரு உண்மை தெரிகிறது. தற்காலத்தில் நினைப்பது போல பிராமணர்கள் அவர்களை ஒரே அடியாக அறிவில் இருட்டு நிலையிலேயே ஒதுக்கி வைத்திருக்கவில்லை என்று தெரிகிறது. நேராக அவர்களுக்கு வேத பாடம் சொல்லி தராவிட்டாலும் அவர்கள் தங்கள் தொழிலில் சாஸ்திர கல்வி பெறுவதற்காக வரும்போது அவர்களுக்கு பிராமணர்கள் தொழிற்கல்வியோடு நிறைய தர்மோபதேசமும் ஞானோபதேசமும் செய்திருக்கிறார்கள். முக்கியமாக புராணங்களின் மூலமே இந்த உபதேசங்களை செய்திருக்கிறார்கள். இப்படியாக
அவர்களில் நல்ல தார்மீக ஆத்மீக வித்யா சம்பத்தை பெற்றுக்கொண்டவர்களாக பல பேர் ஏற்பட்டதால்தான் அப்புறம் பிராமணர்களிலேயே அவ்வளவு அறிவு பெறாதவர்கள் அவர்களிடம் போய் கேட்டுக்கொள்ள இடமேற்பட்டிருக்கிறது. இதில் ரொம்பவும் ஆச்சரியப்படத்தக்க திருஷ்டாந்தம், முதல் முதலில் அந்த புராணங்கள் உபதேசமாகி பிரச்சாரம் செய்யப்பட்டதிலேயே இருக்கிறது. வேதங்களை பிராமண சிஷ்யர்கள் மூலம் பிரச்சாரம் செய்த வியாச பகவான் புராணங்களை செய்து அப்பிராமணனாகிய ரோமஹர்ஷன சூதர் என்பவருக்கே அவற்றை உபதேசித்து பிரச்சாரம் பண்ண அனுப்பினார். சத்பிராமணர்களாகிய நைமீசாரண்யத் ரிஷிகள் அந்த சுதருக்கு ரொம்பவும் மரியாதை செய்து அவரை பீடம் போட்டு உட்கார்த்தி வைத்து அவரிடம் புராணங்களை கேட்டு தெரிந்து கொண்டார்கள். அடுத்தது வித்யாதானத்தின் உயர்வு. லோகோபகாரமாக செய்யக்கூடிய அநேக பணிகளில் சத்பாத்திரத்துக்கு வித்தையை போதிப்பதற்கு சமமாக எதையும் சொல்ல முடியாது என்று நம் முன்னோர் அபிப்பிராயப்பட்டனர். வித்யாதானம் வித்யாதானம் என்று இதை மிகவும் விசேஷித்து சொல்லியிருக்கிறது. தானம் என்ற பதத்தை போட்டதாலேயே கற்றுக் கொடுக்கிற ஆச்சாரியார் வித்யார்த்தியிடமிருந்து எந்த திரவிய லாபமும் எதிர்பார்க்க கூடாது என்று ஏற்படுகிறது. மனுஸ்மிருதியில் இதை பற்றி சொல்லும்போது தானங்களிலேயே சிறப்பு வாய்ந்தவற்றுக்கு அதிதானம் என்று பெயர். கோதானம், பூதானம், வித்யாதானம் ஆகிய மூன்றும் அதிதானங்கள். அன்னதானமும் உயர்வானது. வயிற்றுக்கு அன்னம் போடுவதை விட அறிவுக்கு அன்னமாக வித்யாதானம் செய்வது சிறப்புடையது. வித்யைகளில் பல இருக்கின்றன. இவற்றில் எதை தானம் செய்வதுமே விசேஷம்தான் என்றாலும் வித்யைகளுக்குள்ளே தலை சிறந்ததாக உள்ள ஆத்ம வித்தையான பிரம்ம வித்தையை வித்யாதானம் செய்பவனுக்கு தேவலோகமான ஸ்வர்க்கம் மட்டுமின்றி சம்சார பந்தமே தீர்ந்து பரமாத்மாவோடு ஐக்கியப்பட்டிருப்பதான மோட்சமும் கிட்டிவிடுகிறது என்றெல்லாம் புகழ்ந்து சொல்லியிருக்கிறது. அடுத்தது கல்வி திட்டத்தில் கால அளவைகள். தற்காலத்தில் வேத பாடசாலைகளில் 12 வருஷ கோர்ஸ் வைப்பது வழக்கமாயிருந்தது. பாஷ்யங்களையும் நன்றாக படித்து நல்ல அர்த்த ஞானம் பெறுவதற்கு இதற்கப்புறம் 8 வருஷம் படிக்க வேண்டியிருக்கிறது. பூர்வ காலத்தில் மாணவனின் புத்தியை பொறுத்ததும் அவன் எந்த வித்தியைகளை எவ்வளவு தூரம் அபியசிக்க விரும்புகிறான் என்பதை பொறுத்தும் வித்யாபியாச காலம் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. 12 வருஷமே பொதுவாக ஏற்பட்டது. அதமபக்ஷம் 9 வருஷம், 18 வருஷ, 36 வருஷ கோர்ஸுகளும் இருந்திருக்கின்றன. வாழ்நாள் முழுவதும் நன்றாக ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கொண்டே போவதற்கு வசதியாக இத்தனை வருஷம் என்று கட்டுப்படுத்தாமல் கோர்ஸுகளும் இருந்திருக்கின்றன. கோர்ஸ்கள் வைத்திருந்தால் கூட மனுஸ்மிருதியிலிருந்தே தெரிகிறது. அறிவுக்கே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு கல்யாணம் கிரகஸ்தாசிரமம் இல்லாமல் கல்வியிலேயே ஒருவர் பிரம்மச்சாரியாக வாழ்நாள் முழுவதும் ஈடுபட்டிருக்க தர்மசாஸ்திரம் அனுமதி தருகிறது. சுத்த பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடியவன் விசேஷமான புத்தி பிரகாசம் உள்ளவன் என்பதாக குரு நன்றாக பரீட்சித்து நிச்சயப்படுத்திக் கொள்ளக்கூடியவனுக்கு மாத்திரமே இப்படி ஆசிரம விதிகளிலிருந்து விலக்கு தந்திருக்கிறது. அவனைத்தான் நைஷ்டிகன், நைஷ்டிக பிரம்மச்சாரி என்பது. கல்வி திட்டத்தில் ஒவ்வொரு வருஷத்தையும் 2 டேர்ம்களாக பிரித்திருக்கிறார்கள். முதல் டேர்ம் சுமார் 5 மாதம் கொண்டது. இரண்டாவது டேர்ம் சுமார் 7 மாத காலம். முதல் டேர்முக்கு உபாகர்மம் என்றும் இரண்டாவது டேர்முக்கு உற்சர்ஜனம் அல்லது உற்சாகம் என்று பெயர். உபாகர்மம் என்றவுடன் சில பேருக்காவது ஆவணியாவட்டம், அதாவது வருஷா வருஷம் பூணல் போட்டுக் கொள்ளும் நாள் என்று நினைவுக்கு வரலாம். இது ரிக்வேதிகளுக்கு சிரவண மாசத்தில் சிரவண நட்சத்திரம் வரும் நாள். சிரவண மாசம் என்பது ஆடி அமாவாசையிலிருந்து ஆவணி அமாவாசை வரையுள்ள காலம். சிரவாணி என்பதன் திரிபுதான் ஆவணி. யஜுர்வேதிகளுக்கு உபாகர்மம் என்பது சிரவண மாச பௌர்ணமி என்றாகும்.
ரிக்வேதிகள் சிரவண நட்சத்திரத்தை வைத்து நாளை நிர்ணயிக்கிறார்கள். யஜுர்வேதிகள் பௌர்ணமி திதியை வைத்து நிர்ணயம் செய்கிறார்கள். மிகவும் பூர்வ காலத்தில் சிரவண மாச பூர்ணிமை தப்பாமல் சிரவண நட்சத்திரத்தன்றேதான் வந்து கொண்டிருந்தது. அதனால்தான் அந்த மாசத்துக்கே அப்படி பேர். தப்பாமல் சிரவண நட்சத்திரமும் பௌர்ணமியும் ஒன்றாகவே இருந்த காலத்தில் அந்த நாளில்தான் ரிக்வேதிகள் யஜுர்வேதிகள் ஆகிய இருவருமே உபாகர்ம டர்மை ஆரம்பித்தார்கள். அப்புறம் கிரக கோளாறில் அமாவாசை பௌர்ணமி அன்று சிரவண நட்சத்திரத்துக்கு அடுத்ததான அவிட்டம் வந்த போதும் யஜுர்வேதிகள் பௌர்ணமி திதியிலேயே உபகர்மாவை வைத்துக் கொண்டார்கள். தர்மசாஸ்திரங்களில் குறிப்பாக சிரவண பூர்ணிமையில் உபாகர்மம் செய்ய வேண்டும் என்றே சொல்லியிருப்பதால் பூர்ணிமையை திதியை யஜுர்வேதிகள் முக்கியமாக எடுத்துக்கொண்டிருப்பதாக தெரிகிறது. அதனால் ஆவணிய விட்டத்தில் அந்த பூர்ணிமை வந்தாலும் அன்றைக்கே உபாகர்மா செய்தார்கள். இதுதான் ஆவணி அவிட்டம், அதாவது ஆவணியாவிட்டம் என்று நாம் சொல்வது. ரிக்வேதிகள் இப்போதும் திதியை பார்க்காமல் சிரவண நட்சத்திரத்திலேயே உபகர்மாவை சிராவணம் என்றே சொல்வது இதனால்தான். இப்படியாக ரிக்வேதிகளுடைய உபாகர்மாவுக்கு அவிட்ட சம்பந்தமே இல்லை. ஆனாலும் தட்சிணத்தில் யஜுர்வேதிகளே பெரும்பாலாக இருப்பதால் அவர்கள் கொடுத்த ஆவணியாவட்ட பெயரையே ரிக்வேதிகளும் தங்களுடைய உபாகர்மாவுக்கும் சொல்கிறார்கள். இப்போதும் சில வருஷங்களில் சிராவண மாச பௌர்ணமி சிரவண நட்சத்திரத்திலேயே வருகிறது. அப்போது ரிக்வேதிகள் யஜுர்வேதிகள் ஆகிய இரண்டு பேருக்கும் ஒரே நாளில் உபகர்மா வருகிறது. சாமவேதிகள் இதற்கு ஒரு மாதம் தள்ளி ஆவணி அமாவாசையிலிருந்து புரட்டாசி அமாவாசையை வரையுள்ள ஒரு மாத காலமாகிய பாத்திரபத மாசத்தில் அஸ்த நட்சத்திரத்தில் உபாகர்மா செய்கிறார்கள். அநேகமாக அது பிள்ளையார் சதுர்த்தியாகவோ அல்லது அதற்கு ஒரு நாள் முன்னோ பின்னேயோ இருக்கும். அஸ்தமும் பஞ்சமியும் ஒன்று சேர்ந்ததால் விசேஷம் என்று சாஸ்திரங்களிலிருந்து தெரிகிறது. சிரவண மாச பூர்ணிமையும் சிரவணமும் தப்பாமல் சேர்ந்தே வந்த அந்த காலத்து பாத்திரபத மாசத்தில் ஹஸ்தம் பஞ்சமியிலேயே வந்திருப்பதாக தோன்றுகிறது. தற்போது அது அநேகமாக பிள்ளையார் சதுர்த்தி அன்றோ அல்லது அதற்கு முதல் தினமான திருதீயையாகவோ வருகிறது. உபாகர்மம் என்பதே இப்போது பல பேருக்கு தெரியாத வார்த்தை. தாங்கள் என்ன வேதம் என்பது கூட அநேகம் பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிந்தவர்களில் பெரும்பாலாரும் அது பழைய பூனல் சிக்குப்பிடித்து அழுக்காகிவிட்டதே என்று புது பூனல் மாற்றிக்கொள்கிற நாள் என்றுதான் நினைக்கிறார்கள். உண்மையில் பூனல் மாற்றிக்கொள்வதென்பது உபாகர்மாவிலே ஒரு சின்ன அங்கம்தான். உபாகர்மா என்பது அந்த ஒரு நாளோடு போகாமல் அடுத்த 5-6 மாதங்களான ஒரு டேர்முக்கு ஆரம்ப நாளாக இருப்பதாகும். இந்த முதல் டேர்மில் மூலமான வேதத்தை மட்டும் ஆச்சாரியர் கற்றுக் கொடுத்து சிஷ்யர்கள் சொல்லிக் கொள்வார்கள். அதாவது ஸ்ருதி என்றே சொல்லப்படுபவனவான தேவசம்ஹிதை, பிராமணம், ஆரண்யகம், உபனிஷத்கள் ஆகியவற்றில் பாடம் நடக்கும். மூபாஷ்யமும் பாஷ்யமாசம் என்றே நம் தை பிறக்கும் வரை இந்த பாடம் தொடரும். புஷ்யத்துக்கு தைஷம் என்று பெயர் உண்டு. தைஷம்தான் தையாயிற்று. அப்போது உத்சர்ஜனம் என்கிற கர்மாவை செய்து ஸ்ருதி பாடத்தை முடிப்பார்கள். புஷ்ய மாசம் பூர்ணிமையிலிருந்து அதற்கு முன்வரும் ரோகிணியிலாவது உத்சர்ஜன கர்மா செய்ய வேண்டும். சாமகர்கள் அதாவது சாமவேதிகள் புரட்டாசியில்தான் உபகர்மம் செய்வதால் அத்தியன டேர்ம் 5 மாசமோ அல்லது குறைந்தபட்சம் 4.5 மாசமோ இருக்க வேண்டும் என்று விதிப்படி அவர்கள் மாக பூர்ணிமையில் உத்சர்ஜனம் செய்ய வேண்டும். தை அமாவாசைக்கு 15 நாட்கள் கழித்து வரும் பௌர்ணமியே மகா பூர்ணிமை. உத்சர்ஜனம் என்றாலும் விசர்ஜனம் என்றுதான் அர்த்தம், அதாவது விட்டுவிடுவது. வேத அத்தியன அத்தியாபனங்களை ஒரு கட்டத்தில் விட்டுவிடுவதற்காக செய்யும் வைதிக கர்மா உத்சர்ஜனம். மறுபடி 7 மாசம் கழித்து அடுத்த ஆவணியாவிட்டத்தில் விட்ட கட்டத்திலிருந்து வேத பாடத்தை தொடங்க வேண்டும். உபக்கிரமணம் என்றால் தொடங்குவது என்று அர்த்தம். அதனால்தான் அன்று செய்கிற கர்மாவுக்கு உபாகர்மா என்று பெயர்.
வேதத்தில் புது பாடங்கள் இல்லாத இந்த 7 மாதம்தான் இரண்டாவது டம். இதில் வேதாங்கம் எனப்படும் வேதத்தின் 6 அங்கங்களான சிக்ஷா, வியாகரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் ஆகியவற்றில் பாடம் நடத்துவார்கள். ஏனைய எல்லா வித்தியைகளை கற்றுக் கொடுப்பதும் இந்த டேர்மில்தான். உபகர்மாவுக்கான நாள் வந்தவுடன் இதை நிறுத்திவிட்டு வேத பாடங்களுக்கு போவார்கள். அதை உற்சர்ஜனம் பண்ணினவுடன் மறுபடி இந்த வேதாங்கங்களிலும் காவியம் முதலான இதர வித்தியைகளிலும் விட்ட இடத்திலிருந்து ஆரம்பிப்பார்கள். இந்த உற்சர்ஜனம்தான் வடக்கே சரஸ்வதி பூஜை என்று சொல்லும் வசந்த பஞ்சமி. தற்போது ஆவணியாவிட்டம் என்று பண்ணுவதில் போலியும் வடையும் முக்கியமாயிருக்கின்றன. ஒரு டம் முழுவதும் கற்க வேண்டிய வேத பாடங்களில் ஆரம்ப சூக்தத்தை மட்டும் உபாகர்மவென்று வாத்தியார் சொல்ல மற்றவர்கள் தப்பும் தவறுமாக திருப்பிச் சொல்லிவிடுவார்கள். அது மட்டுமில்லை, விட்டுவிடும் உற்சர்ஜன கர்மாவையும் அன்றே பண்ணி இப்படி ஒன்று வாத்தியார் பண்ணி வைப்பதாகவும் கூட பல பேருக்கு தெரிவதில்லை. வேத அங்கங்களிலும் ஒவ்வொன்றில் ஒவ்வொரு ஸ்ரத்தை மாத்திரம் வாத்தியார் சொல்வதை திரும்பவும் உளறி கொட்டி விட்டு முடிப்பதாக ஏற்பட்டிருக்கிறது. ஒரேயடியாக இந்த ஆவணியாவட்டத்துக்கே உற்சர்ஜனம் செய்யாமல் எதனாலோ விட்டு வைத்திருக்கிறார்கள். வடை போலிக்காக இருக்கலாம். இப்படி நாமே நம்மை பரிகசித்துக் கொள்ளும்படியான துர்த்தசையில் இருக்கிறோம். வித்யாபியாச காலத்தில் ஒரு பிரம்மச்சாரியானவன் இப்படி மாறி மாறி வேதம், வேதாங்காதி, இதர வித்தியைகள் என்று 2 டேர்ம்களில் படித்த 12 வருஷங்களில் பூர்த்தி பண்ண வேண்டும். தன் வேத சாகையையும் தன் வேதத்தையும் மட்டுமின்றி மற்ற வேதங்களையும் படிப்பது, 2 வேதம் தெரிந்த த்வேதி, 3 வேதம் தெரிந்த த்ரிவேதி, 4 வேதம் தெரிந்த சதுர்வேதி என்றெல்லாம் ஆவது, வேதாந்தம் மட்டுமில்லாமல் மற்ற வித்தியைகளையும் படிப்பது, இதர ஜாதியருக்கான வித்தைகளையும் கற்பது, ஸ்பெஷலைஸ் செய்வது என்றெல்லாம் போகும்போதுதான் 18 வருஷம், 36 வருஷம் கூட குருகுலவாசம் செய்வார்கள்.